ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா? எஸ் சார். என்ன பேச போகிறது? திடீர்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் சொன்னீங்க கிரிக்கெட் பேசுங்க சார், ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. எனவே ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு 2 மாதம் இருக்குது, மார்ச் 22 தான், இன்னும் ஷெட்யூலிங்கே வரல. சரி, இப்போ என்ன பேச போகிறப்ப, இந்தியா ஆப்கானிஸ்தான் சீரீஸ் 2 முடிஞ்சு, 3வது மேட்ச் நாளைக்கு பெங்களூரில், அதோட ப்ரீவியூவாக இல்லை. அதில் சிவம் டுபே அண்ட் ஹார்திக் பாண்டியா ஒரு கம்பேரிசன் பேசலான்றேன். ஏன்னா இப்போ வேர்ல்ட் கப் இருக்கு வர ஜூனில், நாளைக்கு ஒரு 1 T20 இருக்குது, அதுக்கப்புறம் T20 கிடையாது, ஐபிஎல் தான். ஐபிஎல்லை வச்சு நம்ம டீம் செலக்ட் பண்ண முடியாது வேர்ல்டு கப்புக்கு. ஃபார்மை வேணால் ஜட்ஜ் பண்ணலாம் தவிர, ஏன்னா 4 ஓவர்சீஸ் பிளேயர் விளையாடுவோம் உங்களுக்கு தெரியும். ஸோ வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி உள்ள கடைசி T20 நாளைக்கு தான். இதில் என்ன ஒன்றுன்னா, சிவம் டுபே இந்த ஒரு பாசிட்டிவ், பெரிய பாசிட்டிவ் ஃப்ரம் தி சீரீஸ்னு பார்த்தீங்கன்னா சிவம் டுபே இந்த 2 T20 விளையாடிருக்காருங்க. ஃபஸ்ட்டு T20 ஒரு விக்கெட் எடுத்தார், 9 ரன்ஸ், 2 ஓவர் போட்டார், அண்ட் 60 ரன் நாட் அவுட்டு, அண்ட் மேட்ச் ஜெயிக்க வச்சார். மேன் ஆஃப் த மேட்ச் வர 150 ஸ்ட்ரைக் ரேட்டில், 5-4, 2-6. 2வது T20 1-36, 63 நாட் அவுட்டு, 196 ஸ்ட்ரைக் ரேட்டில், 5-4, 4-6. மேன் ஆஃப் த சீரீஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி இவராக தான் இருப்பார் நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ணலனாலும். சரி, எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஹார்திக் பாண்டியா கூட கம்பேர் பண்ணுறதுக்கு தான். பிகாஸ் இப்போ வேர்ல்டு கப்புக்கு நம்ம போகிறனால கண்டிப்பாக ஒரு ரிசீவிங் ஆல்ரவுண்டர் தேவை. இந்தியன் பிச்சர்ஸானு உங்களுக்கு ஸ்பின் ஆல்ரவுண்டர் ஓகே, பட் எனிவேர் இந்த வேர்ல்டு, ஈவன் இந்தியன் பிச்சர்ஸில் கூட இன்டர்நேஷனல் மேட்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக சீமிங் ஆல்ரவுண்டர் வேணும், ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர். பட் ஷார்தல் டாகரை வச்சு சுற்றிட்டு இருந்தோம், அதான் இவர் தான் ஆல்ரவுண்டர் அப்படின்ட்டு. மினி என்னை பொறுத்தவரை, ஏன்னா அவர் ஒன்று ரன் த்ரூ போலிங்லேயே ஆகட்டும், பேட்டிங்கில் குயிக் ஸ்கோர் பண்ணாலும் நம்ம சான்ஸ் இல்லை. ஸோ இப்போ ஹார்திக் பாண்டே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டினியூஸ் இன்ஜுரி ஆகிட்டு இருக்காரு. இப்போது டெஃபினெட்லி யூ நீட் அ ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர். ஏன்னா 2 ஃபாஸ்ட் பாலர் கன்ஃபார்மாக பும்ரா, மோ ஷமியோ, சிராஜோ, ஓவர் இட் மேபி, அந்த 3வது ஃபாஸ்ட் பாலர் ஷுட் பி அண்ட் ஆல்ரவுண்டர். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்எல் நடக்க போகுது இந்த T20 வேர்ல்டு கப். நம்மளும் 10 வருஷமாக வேர்ல்டு கப் ஜெயிக்கல, 11 வருஷமாக ஆயிடுச்சு, இப்போ 2024 வந்துருச்சு இல்லை, ஐசிசிக்கு இவெண்ட் ஜெயிக்கல சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஹார்திக் பாண்டே இன்ஜூரினால அவருக்கு பதில் திரும்பி ரோஹித் சர்மா 14 மாதம் கழிச்சு வந்தார் கேப்டன்சி, அவர் தான் பண்ணார் இப்போ நடக்கிற ஆப்கானிஸ்தானில் பண்ணிட்டுருக்காரு. ஸோ விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் ஸ்கீம் ஆஃப் திங்களே இல்லை முதல்ல, ஏன்னா ஹார்திக் பாண்டியா தான் இனிமேல் எல்லாத்தையும் லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன், பட் அவர் இன்ஜுரி கன்சர்ன்னால அண்ட் கப்பு கண்டிப்பாக ஜெயிச்சாங்கணும், அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் யூஎஸ்எல் விளையாட போகிறனால யூனிட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னு ரெண்டு பேர் விளையாடுறாங்க. வை நாட் T20 ஐபிஎல்ல T20 14 மேட்ச் விளையாடும்போது இதில் விளையாடக்கூடாது, என்ன கிளாஸ் இஸ் பர்மனன்ட், ரோஹித் சர்மா விராட் கோலி கேன் பர்ஃபார்ம், அதனால் கண்டிப்பாக அவங்க திரும்பி வந்தாங்க. இப்போ ஆல்ரவுண்டருக்காக தான் நான் பேசுகிறேன். ஐ வுட் ப்ரிஃபர் சிவம் டுபே. ஏன்னு கேட்பீங்க, ஒரு 4 காரணத்தோடு சொல்கிறேன், நிறைய பேர் திட்டுவீங்க பரவாயில்ல, காரணத்தோடு நீங்களும் சொல்லுங்கள், இதனால் ஹார்திக் பாண்டே தான் பெட்டர்னு. நான் உங்களுக்கு 4 ரீசன் சொல்கிறேன் வை சிவம் டுபே இஸ் பெட்டர் தென் ஹார்திக் பாண்டே ஃபார் த கம்மிங் டோர்னமெண்ட். ஐபிஎல்ல பேசணும்னா நீங்கள், ஐபிஎல் வந்து அஃப்கோர்ஸ் அவர் சிஎஸ்கேக்கும் ஹார்திக் வந்து மும்பை இந்தியன்ஸ் விளையாட போகிறார், அது வேறு விஷயம். பட் ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவம் டுபேட எமர்ஜென்ஸே பார்த்தீங்கன்னா, எதுக்காக இப்போ இந்த இந்தியன் சைடில் வந்தார்னா, போன சீசன் ஐபிஎல்ல சிஎஸ்கே ஜெயிச்சதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் சிவம் டுபே தான். ஆமாம், 35 சிக்ஸ் அடிச்சாருங்க, ஹையஸ்ட் பை எனி இந்தியன் பிளேயர் முடிஞ்சு போன ஐபிஎல்ல 35 சிக்ஸ். கேன் யூ பிலீவ் 35 சிக்ஸஸ். அவர் வந்து 16 மேட்ச் விளையாண்டார், 418 ரன், ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 158.33, T20 ஆப்ட் பர்ஃபெக்ட், எம்எஸ் தோனி கரெக்டாக அவர் யூட்டிலைஸ் பண்ணார். Top 4 வந்துட்டு இருந்தார், உங்களுக்கு தெரியும், கான்வே, கெய்க்வாடு, ரஹானு, டூபே, அப்புறம் தான் மற்ற பேட்ஸ்மேன்லாம் வந்துட்டு இருந்தாங்க. வேற ஹார்திக் பாண்டியா நீங்கள் குஜராத் டைட்டன்ஸ் விளையாண்டது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. அவர் வந்து 16 மேட்ச், அவரும் 16 மேட்ச் வந்து 346 ரன் தான், 136 தான் ஸ்ட்ரைக் ரேட்டு, 15 சிக்ஸ் அடித்தார். இதை வச்சு மட்டும் நான் சொல்லலை, ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்னோட ஐபிஎலோட பர்ஃபார்மன்ஸ். இன்ஃபேக்ட் ஹார்திக்கோட பர்ஃபார்மன்ஸ் இது தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ரீசெண்டாக முடிஞ்ச வேர்ல்டு கப்பில் பாதியில் இன்ஜுரி ஆகிட்டார், 3 மேட்ச் தான் விளையாடினார் நினைக்கிறேன், இன்ஜுரி, ஆங்கிள் இன்ஜுரி, வேர்ல்டு கப் 2023 பாதியில் வெளில போயிட்டார். அண்ட் இப்போ அவர் வந்து ஐபிஎல் தான் ஸ்டேட் விளையாட போகிறேன் வேறு சொல்கிறார், ஏன்னா இந்த ஆப்கானிஸ்தான் சீரீஸில் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பட் அதுக்கே அவர் ஃபிட் ஆகலை இன்னும், ஏன்னா ஆங்கிள் இன்ஜுரி அவ்வளோ சீக்கிரமாக ஃபிட் ஆகாது. ஸோ அதனால் இனிமேல் டேரெக்டாக அப்படி ஐபிஎல் தான், டேரெக்டாக ஐபிஎல் அப்படின்ட்டாங்க. அதனால் டேரெக்டாக ஐபிஎல்ல வந்ததுக்கப்புறம் தான் அவரோட ஃபிட்னஸ்ஸு, அவரோட ஃபார்மை பார்க்கணும். ஏன்னா ராகுல் டிராவிட் இப்போ ரீசெண்டாக அவர் தான் கோச்சு சொன்னார் இஷான் கிஷனுக்கு, ஏன் அவர் எடுக்கலன்னா, அவர் ஓகே நல்ல பிளேயர் தான், வந்து பர்ஃபார்ம் டொமஸ்டிக்கில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரணும்னு. இப்போ ஹார்திக் பாண்டே அதே ஸ்கேலாக, அதாவது டொமஸ்டிக்கில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரணுமா, இல்லை ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் போதுமா? மேபி ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் போதும்பாங்க, ஏன்னா பாஸ்ட் ரெக்கார்டை வச்சு வருது. பட் ஹி ஹேஸ் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் ஃபிட்டாக ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணும், அப்புறமா ஃபார்மை ப்ரூவ் பண்ணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கடகட அந்த 4 ரீசனை சொல்லிடுறேன், ஸ்டாட்ஸ் பாருங்கள், இன்டர்நேஷனல் T20 ஸ்டாட்ஸ் சொல்கிறேன். இன்டர்நேஷனல் இது சிவம் டுபே வந்து ஆவரேஜ் 45ங்க, ஸ்ட்ரைக் ரேட் 149, கண்டிப்பாக அவர் 2-3 ஓவர் உங்களுக்கு போட்டு கொடுப்பார். வேறு ஹார்திக் பாண்டியை பார்த்தீங்கன்னா அவரோட ஆவரேஜ் 25 தான், ஸ்ட்ரைக் ரேட் 139, 2 ஓவர் போடுவாராங்கிறதே டவுட் தான். அவர் லீவ் ஒன் அண்ட் 4 ஹவர்ஸ், 2 ஓவரே டவுட்டு. அண்ட் எதுக்காக நான் வந்து இவர் கண்டிப்பாக 2-3 ஓவர் போட முடியும்னா, நாட் ஓன்லி இப்போ ரோஹித் சர்மா
ஏட் கான்ஃபிடன்ஸ் ஆனேம் அவர் தான் மோஸ்ட்லி லீட் பண்ண போகிறாரு வேர்ல்ட் கப்புக்கு. இப்போ அந்த ரெண்டு மேட்ச்லேயே அவர் ரெண்டு ஓவர் போட்டது. அது மட்டும் இல்லை, ரீசெண்டாக 5 ட்ராஃபியில் 17 ஓவர் போட்டாருங்க ஒரு மேட்சில். மும்பைக்கு விளையாடுறார் அவர், மும்பை வர்சஸ் பீகாரில் 17 ஓவர்ஸ். ஹார்திக் பாண்டியல் 2-3 ஓவர் போடுறதே கஷ்டமாக இருக்குது. 17 ஓவர் இவர் போட்டு 6 விக்கெட் எடுத்தார். வெறும் பவுலிங் மட்டும் போடல, 6 விக்கெட் ஈட்டும். 6 for 23, டெஃபினெட்லி இஸ் அ சீமிங் ஆல்ரவுண்டர். இது ஒன்றாச்சு. ரெண்டாவது என்ன, டூபையோட பவர் ஹிட்டிங் அபிலிட்டி. இஸ் அ பிக் பிக் பவர் ஹிட்டிங் பேட்ஸ்மேன், உங்களுக்கு தெரியும். ஹியூஜ் சிக்ஸர்ஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சொன்னால் 35 சிக்ஸ் அடிச்சார் போன சீசன்லன்னு. எதுக்கு உங்களுக்கு பவர் ஹிட்டிங் தேவைன்னா, கண்டிப்பாக T20 இல்லை பவர் ஹிட்டிங் வேணும். ஹார்திக் தானே ஹிட்டிங்மா? இல்லை, அவர் மோராஸ் ஆங்கர் ரோல் தான் பண்ணிட்டுருக்காரு ரீசெண்டாக. அதனால் அவர் குஜராத் டைட்டன் விளையாடும் போது சரி, கடைசியாக மும்பைக்கு விளையாடும் போது சரி, இப்போ வரப்போகிற மும்பை இந்தியன் மேட்சஸ்லேயும் அவர் கண்டிப்பாக ஆங்கர் ரோல் தான், ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேன் வருவார். அதனால் உங்களுக்கு வந்து ஆங்கரிங் ரோல், உங்களுக்கு ஆல்ரெடி ஆங்கர் பண்ணுறதுக்கு கே எல் ராவல், ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங், திலக் வர்மா, யூனோ சோ மெனி பீப்புள் அதில் ஆங்கர் பண்ணுறதுக்கு. ஆங்கருக்கு வேலையே இல்லை, இங்கே ஹிட்டிங் தான் வேணும் பவர் ஹிட்டிங். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ரோஹித், கில், ஜஷ்வால், கோலி, இப்போ நான் சொன்ன பிளேயரில் சேர்த்தா ஆங்கருக்கு அவங்க போட்டுப்பாங்க ஆங்கர். இயர்ஸ் டு ஹிட், அது சிவம் டுபே இஸ் ப்ரூவ்ட் ஆல்சோ. போன ஐபிஎல் ஆகட்டும், இப்போ நடந்த மொஹமத் நபி, முஜீப், இவங்க எல்லாமே அடிச்சிட்டு இருந்தார் அவர் பிக் ஹீட்டிங்ஸு. அது ஒன்று. ஹார்திக் நம்ம சொன்ன மாதிரி ஆங்கரிங் ரோலுக்கு இஸ் வெரி குட். ஐபிஎல் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா, முடிஞ்சு போன ரெண்டு ஐபிஎல் ஸ்ட்ரைக் ரேட்டை சொல்கிறேன், 2022 and 2023. சிவம் டுபேட ஸ்ட்ரைக் ரேட் 157, ஆவரேஜ் 33. வேறாஸ் கிட்டத்தட்ட சிமிலர் தான், ஹார்திக் பாண்டியோட ஸ்ட்ரைக் ரேட் 133, வேறாஸ் அவருக்கு 157, ஆவரேஜ் ஆனால் 37. ஓரளவு சேம் தான் ரெண்டு பேருக்கு. இங்கே போலிங் யார் போட முடியும்? சிவம் டுபே குட்லேந்துலேருந்து ரைஸ் பண்ணக்கூடியவர், ஹைட்டு அண்ட் ஸ்லிம்மாக வேறு ஆகிட்டு கொஞ்சம் வெயிட்டும் கம்மி பண்ணியிருக்காரு, இப்போது ஃபிட்டாக வேறு இருக்கார். ரைட், மூணாவது பாயிண்ட் என்னப்பா, இன்ஜுரி ப்ரான். யஸ், ஹார்திக் பாண்டே ஹாஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்ஜுரிஸ், லாட் ஆஃப் இன்ஜுரிஸ். 2022 பேக் இன்ஜுரி அவர் ரொம்ப ட்ரபிள் பண்ணிச்சு. அதெல்லாம் ரெடியாகி கஷ்டப்பட்டு ஓகே விளையாட வந்தோன்னா ஆங்கிள் இன்ஜுரி, ஓடுற பால்ல கால் வச்சார் உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரைட் ட்ரைவ் பண்ணும்போது அந்த வேர்ல்ட் கப்பில் அது ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிடுச்சு அந்த இன்ஜுரி. இப்போ 2020, ஸோ எப்போ இன்ஜுரி அவர் ஃபுல்லாக விளையாடுவாரா இல்லையான்னு தெரியல. அதனால தான் ரோஹித் சர்மா கோலிலாம் ஸ்கீம் ஆஃப் திங்லே இல்லை, 14 மாதம் கழிச்சு திருப்பி ரோஹித்தை கொண்டு வரான்னா ராகுல் டிராவிட் நோஸ் தட் ரோஹித் தான் இஸ் கோயிங் டு லீடுன்னு. சுபம் டே, சுபம் டுபே பார்த்தீங்கன்னா நோ மேஜர் இன்ஜுரி கன்சர்ன் இது வரைக்கும். ஆல்வேஸ் ரெடி, எப்போ பால் எடுத்துக்கப்பட்டாலும் ஐ வில் போல்னு. ஐயோ வார்ம் அப் பண்ணிக்கிறேன், பேக் பெயின்னு, ஷோல்டர் பெயின்னு, அதெல்லாம் அவருக்குள்ள எப்போ வேணால் ஐ வில் கம் அண்ட் போல். அண்ட் அந்த ஒரு உங்களுக்கு ஒரு யூஸ் ஈஸி உங்களுக்கு ஆப்ஷன் வேறு இருக்குது. 6th போலிங் ஆப்ஷன் விச் இஸ் அண்ட் ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டர். ரைட், நாலாவது என்னப்பா, லெஃப்ட் ஹேண்டர். எப்போதுமே யூனிடல் லெஃப்ட் ஹேண்டர், யுவராஜ் சிங், சுரேஷ் ரெய்னாக்கு அப்புறம் T20 நல்ல லெஃப்ட் ஹேண்டரே நமக்கு வந்ததில்லை இந்தியாவுக்கு சொல்கிறேன் நான். இங்கே அங்கேன்னு ஃபியூ பிளேயர்ஸ் வந்துட்டு போவாங்க, இஷான் கிஷான் அவர் இவரெல்லாம், பட் ஜஷ்வால்லாம் ஓப்பனர். பட் மிடில் ஆர்டரில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர் இஸ் வெரி வெரி வைட்டல். ஏன்னா ரோஹித் சர்மா, கில், கோலி, சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயஸ் ஐயர், கே எல் ராவல், இந்த டாப் சிக்ஸில் யாருமே லெஃப்ட் ஹேண்டர் இல்லை. சிவம் டுபே இஸ் தேர், தேவைப்பட்ட நம்பர் 4 5 ஓவர் தான் பாய்க்கிருக்கா, இவரை மேலே அமுச்சு விட்டுலாம். ஸோ அது ஒரு உங்களுக்கு பெரிய 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 ப்ளஸ்ஸு லெஃப்ட் ஹேண்டர். எப்போதுமே அக்கார்டிங்கில் தகுந்த மாதிரி ஃபீல்டிங்லாம் வேறு மாற்றணும் எல்லா டீமும். ஸோ அதனால் அது ஒரு ரீசன் ஆச்சு. ஸோ இப்போத்தி நாள் 5th பார்த்தீங்கன்னா, இன்ஃபார்ம் இஸ் ஃபிட் ஆஸ் ஆஃப் நவ். ஹார்திக் பாண்டே இஸ் நாட் ரெக்கவர்ட் எட். ஐபிஎல் பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் அது என்ன பண்ண போகிறாங்க ஃபிட்னஸை பற்றி. அண்ட் ஃபார்ம் என்ன இருக்கு அதுவும் நமக்கு தெரியாது, ஏன்னா ரீசெண்டாக மேட்சஸே விளையாடல. ஸோ இதுதான் மொத்தத்தில் 5 டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, 5 இது சொல்லியிருக்கேன் நான் ரீசன்ஸ். நீங்கள் உங்கள் ரீசனை சொல்லுங்கள். இல்லை இல்லை இல்லை, எனக்கு அவர் தான் பெஸ்ட்டு, உனக்கு தெரியுமா அப்படி இப்படின்னா நோ ப்ராப்ளம், என்ன வேணால் சொல்லுங்கள், கருத்துக்கள் வரவேற்கப்படும், எல்லாத்துக்கும் பதில் சொல்வார். காரணத்தோட கன்ஸ்ட்ரக்டிவ் க்ரிட்டிசிசமும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இது இது சார் மறந்துட்டிங்களா, 8 விக்கெட் எடுத்தாரன்னா சொல்லுங்கள் ஒரு மேட்சில், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸும் தெரிஞ்சுக்கிறேன். பரிபத்தருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.